இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பர்மான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த சனிக்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ளவர், தாழ்ச்சியும் மனசாந்தமும் உள்ளவர். அவரிடம் வருகின்ற அனைவருக்கும் அவர் இளைப்பாற்றியை கொடுப்பவர், அவரிடம் வருகின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருபவர், அமைதியை கொடுப்பவர், சந்தோஷத்தை நிறைவாக வாரி வழங்குபவர் என்றெல்லாம் இன்றைய வாரத்திலே நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இந்த இறைமகன் இயேசுதான் நானே உண்மை சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். ஒருவேளை அதுதான் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மற்றவர்களையும் அவர்களுடைய மனதிலே ஒரு விதமான எண்ணத்தை உருவாக்கி இருக்கலாம். அதனால்தான் அவர்கள் சஞ்சலப்படுகிறார்கள். உண்மை அவர்களை சஞ்சலப்பட வைக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களிலே அக்கறை கொள்ளவில்லை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மனிதருடைய நலன்களிலே, மனிதருடைய உரிமையிலே, மனிதனுக்காக எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்ற அக்கறையிலே அவர்கள் வாழவில்லை. ஆனால் இயேசு, மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனிதன் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையை உண்மையாக கூறியதால் தான் அவரை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று அவர்கள் திட்டம் போடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிசேயர்கள் கூட்டம் சதுசேயர்கள் கூட்டம் உண்மையை தேட மறுக்கின்றார்கள். உண்மையை தேடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. மனிதனை மதிப்பதற்கோ, மனிதனுடைய அந்த மனிதாபிமானத்தை நேசிப்பதற்கோ அவர்களுக்கு நேரமில்லை. எனவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இயேசுவை எப்படி ஒழித்து கட்டலாம், எப்படி அவரை இந்த உலகத்திலிருந்து அனுப்பலாம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், கடவுளுடைய இரக்கத்தை மக்களிடையே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் இயேசையா நூலிலே வருகின்ற கூற்று இயேசுவின் வாழ்விலே உண்மையாயிற்று என்று மத்தேயு நற்செய்தி 12:12 பார்க்கின்றோம். இயேசையா இறைவாக்கு எழுதிய திருப்ப நூலிலே 42:1 பார்க்கின்றோம். இயேசு திருமுழுக்கு பெற்றபோது கூட கடவுளின் ஆவி அவருள் இறங்கி இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அறிவிக்கப்படுவதை பார்க்கின்றோம். ஆக வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசு மக்களுக்காக, மக்களுடைய நலனை அக்கறை கொண்டவராக, மக்களுக்கு நல்ல செய்தி கொடுப்பவராக வாழ்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் மனத்தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம். 12:19 பார்க்கின்றோம். இயேசுனுடைய பண்புகளைத்தான் சீடர்களும் கொண்டிருக்க வேண்டும். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கடவுளின் பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய செயல்களை செய்வார்கள். அவர்கள் பிறரை நேசிப்பார்கள், பிறருக்கு அன்பு காட்டுவார்கள், பிறருடைய நலநிலையை அக்கறை கொள்வார்கள், பிறருக்கு நல்லதை செய்வார்கள், பிறர் துன்பப்படுகின்ற பொழுது அவர்கள் ஆறுதல் கூறுவார்கள், பிறர் அழுகின்ற பொழுது அவருடைய கண்களை துடைப்பார்கள், பிறர் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய தோளிலே கை வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் அன்றைய காலகட்டத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதை செய்யவில்லை. எப்படி மனிதர்களை விதியின் பெயரால், அங்கு உள்ள சட்டத்திட்டங்களின் பெயரால் அவர்களை ஒடுக்கலாம் என்றுதான் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்கள் உரிமையுள்ள மனிதர்களாக, விடுதலை நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அறைகூவல் விடுத்து அவர்களுக்காக போராடுவதை பார்க்கின்றோம். இந்த போராட்டத்தில் தான் இயேசு பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சந்திக்கின்றார். அவர்கள் எப்படியாவது இவர்களை ஒழித்து விட வேண்டும் என்று நினைப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த போராட்டத்திலே அவர் சச்சரவு செய்யவில்லை.
கூக்குரலிடவும் இல்லை, தம் குரலை தெருவிலே எழுப்பவும் இல்லை. மாறாக நீதியை வெற்றி பெறச் செய்தவர். நெறிந்த நாணலை முறியாமல், புகையும் திரியை அணைக்காமல் எல்லா மக்களினங்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். அவருக்குள் நம்பிக்கை வைத்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி முன்னோக்கி செல்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகின்றார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மோடு நடந்து வருகின்றார், நமக்கு தைரியம் கூட்டுகின்றார், நம்மை கைவிடாமல் வழிநடத்தி செல்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவோம். ஆண்டவரை நம்முடைய ஆண்டவராக மாற்றிக்கொள்வோம். இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். ஆமென்.